மேக்ஃப்ளெக்னோ, அந்த கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜான் ட்ரைடனால் எழுதப்பட்ட இந்த மேக்ஃப்ளெக்னோ இதை ஏன் எழுதினார், அவர் தாமஸ் ஷாட்வெல் மேலே இருக்க வெறுப்பை காட்ட, அதாவது அவர் ஓட்டியே தீரணும் அப்படிங்கிற கட்டாயத்தோட எழுதப்பட்ட கதை தான் இந்த மேக்ஃப்ளெக்னோ. ஒரு சாட்டிரிக்கல் ஸ்டோரி, அதாவது நையாண்டி பண்ணுற ஒரு ஸ்டோரி. இப்போ நையாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, 23 புலிகேசியில் வடிவேலை ஒரு காமெடியான ஒரு அரசராக காட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி நையாண்டி ஸ்டோரி தான் இந்த மேக்ஃப்ளெக்னோ. ஒரு அரசர் எப்படின்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 23 புலிகேசியில் வடிவேலை வச்சு காட்டியிருப்பாங்க. எவ்வளோ காமெடியாக காட்ட முடியுமோ அவ்வளோ காமெடியாக காட்டியிருப்பாங்க. அதே பேசிஸில் தான் இந்த மேக்ஃப்ளெக்னோவும் எழுதப்பட்டிருக்கு. தாமஸ் ஷாட்வெல்ல எவ்வளோ காமெடியாக காட்ட முடியுமோ அவ்வளோ காமெடியாக காட்டியிருக்காரு, எவ்வளோ ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஓட்டியிருக்காரு ஜான் ட்ரைடன். ஏன்டா ஜான் ட்ரைடன் வந்து தாமஸ் ஷாட்வெல் ஓட்டணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி போயத்தில், அதாவது தாமஸ் ஷாட்வெல் எழுதின போயத்தில் ஜான் ட்ரைடனை வச்சு செஞ்சுருப்பார். அதுக்கான ரிவெஞ்ச் எடுக்கணும் தான் ஜான் ட்ரைடன் மேக்ஃப்ளெக்னோவில் இவர், அதாவது தாமஸ் ஷாட்வெல்லை வச்சு செஞ்சுருக்காரு. ஒவ்வொரு சீன்லேயும் தாமஸ் ஷாட்வெல் எவ்வளோ காமெடியாக சொல்ல முடியுமோ அவ்வளோ காமெடியாக சொல்லியிருக்காரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ பாரடைஸ் லாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் ஒரு பாம்பு வரும், அதாவது அதை சாத்தானுக்கு ஒரு ரெப்ரசண்ட்டாக அந்த ஆர்த்தர் காட்டியிருப்பார், அதாவது ஜான் மில்டன் காட்டியிருப்பாரு. அதே மாதிரி இதில், அதாவது தாமஸ் ஷாட்வெல்ல ஒரு டல்னஸுக்கு எக்ஸாம்பிளாக காட்டியிருக்காரு. அவர் தான் இருக்கிறது மொக்க போயிட்டு, அவர் எழுதின எல்லா போயுமே மொக்கையாக தான் இருக்கும், அதுக்குன்னு அவர் மெனக்கடவே வேணாம், அவர் அசால்ட்டாக மொக்க போய் எழுதி தருவார். இந்த மாதிரி விஷயங்கள் இதில் எக்கச்சக்க இடத்துல இருக்குது. இது நம்மளை சிரிக்கவும் வைக்கிது. இது என்ன விஷயம்னா, இது ரிஸ்டரேஷன் பீரியட் எழுதப்பட்டது. ரிஸ்டரேஷன் பீரியட் எப்போனா, ஜான் ட்ரைடன் வாழ்ந்த காலத்தில் தான். ஜான் ட்ரைடன் வந்து 1631லேருந்து 1700 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இந்த காலகட்டத்தில் ஜான் ட்ரைடனை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய நல்ல கிரிட்டிக்காக ஜான் ட்ரைடன் இருந்திருக்காரு. ஸோ அவர் தாமஸ் ஷாட்வெல் ஏன் ஓட்டணும்னா, அவர் தாமஸ் ஷாட்வெல் முன்னாடி போயத்தில் ஜான் ட்ரைடன் ஓட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் தாமஸ் ஷாட்வெலுக்கும் எக்கச்சக்க கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு, அதனாலையும் இந்த போயம் எழுதப்பட்டிருக்கு. அது என்னென்ன கருத்து வேறுபாடுகள்னு வீடியோக்குள்ளே போகிறப்ப சொல்கிறேன். இப்போ மொதல் என் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண கிளிக் பண்ணிங்க, அந்த பெல்லைக்கான எடுத்துருக்கேன். என் வீடியோ இன்ஸ்டாகிராம் சரி ஓகே, அவன் வீடியோ போகலாம். மேக்ஃப்ளெக்னோ, இது எந்த மாதிரி ஒரு கதைனா, தாமஸ் ஷாட்வெலுக்கும் ஜான் ட்ரைடனுக்கும் இருக்க அந்த வெறித்தனத்தை, அதாவது அடிச்சுக்கிற அந்த தன்மையை வெளிப்படுத்துறதுக்காக ஜான் ட்ரைடன் எழுதிய ஒரு போயம் தான் இந்த மேக்ஃப்ளெக்னோ. மேக்ஃப்ளெக்னோவில் ஃபுல்லாக, அதாவது தாமஸ் ஷாட்வெல்ல வச்சு செஞ்சுருப்பார் ஜான் ட்ரைடன். ஏன் வச்சு செஞ்சார்னா, இவருக்கு இவருக்கும் நிறையா கருத்து வேறுபாடுகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சிலதை மட்டும் நான் சொல்கிறேன். பென் ஜான்சன் வந்து ஜான் ட்ரைடனுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் மேக்ஃப்ளெக்னோ அப்படிங்கிற அந்த கேரக்டரில் இருக்க தாமஸ் ஷாட்வெல்க்கு சுத்தமாக பிடிக்காது. மேக்ஃப்ளெக்னோவும் தாமஸ் ஷாட்வெல்லும் வேறு வேறையான்னு கேட்டால், கிட்டத்தட்ட வேறு வேறு தான், ஆனால் ஒரே கேரக்டர் மாதிரி தான் இதில் சொல்லப்பட்டிருக்கோம். நான் முதல்லருந்தே வரேன். கதை ஸ்டார்டிங்கில் மேக்ஃப்ளெக்னோ ஒரு போயிட்டு இருக்காரு, போயட் ப்ளஸ் கிங்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து தன்னோட இதிலேருந்து ரிட்டையர் ஆகலான்னு இருக்கார், அதாவது அந்த போயட்டிக் இதுலேருந்து ரிட்டையர் ஆகலான்னு இருக்கார். அவர் எந்த மாதிரி ஒரு போயட்னா, மேக்ஃப்ளெக்னோ இருக்கிறதுலே மோசமான போயட்டு, இந்த உலகத்திலே மோசமான போயட்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போயட்டு. ஆனால் அவர் வந்து ஒரு மோக் ஹீரோ, அதாவது ஒரு கேவலமான ஒரு ஹீரோன்னு சொல்லாமே, காமெடியான ஹீரோ அந்த மாதிரி சொல்கிற ஒரு ஹீரோவாக ஜான் ட்ரைடன் சித்தரிச்சிருக்காரு. மேக்ஃப்ளெக்னோ ரிட்டையர் ஆகணும், ஸோ ஓகே என் பதவிக்கு அடுத்து யார் வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் காட்டப்படுது. யாரோட ரெப்ரசன்டேஷனாக, பென் ஜான்சன் தான் இருக்கிறதே கிரேட்டஸ்ட் போயிட்டு, அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் சைடில் காட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. பென் ஜான்சன் பென் ஜான்சன் சொல்லி ஜான் ட்ரைடன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவருக்கு பென் ஜான்சன் ரொம்ப பிடிக்கும். இங்கிட்டு அடுத்து யார் அந்த பதவிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஃப்ளெக்னோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ யோசிக்கிறப்ப தான் அவருக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட வாரிசாக வர்றதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் தகுதி இருக்குது, அது வேற யாரும் இல்லை, நம்ம தாமஸ் ஷாட்வெல் தான். ஏன்னா அவன் தான் நம்ம அளவுக்கு கேவலமாக போய் எழுதுவான், அவனுக்கு சுத்தமாக கற்பனையே இல்லை, அதாவது அவன் மைண்ட்லேருந்து போய் எழுத மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு நினைக்கிறதான எழுதி விடுவான், அது வாசிக்க கேவலமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்கும். இதில் வந்து ஆர்த்தர் வந்து மேக்ஃப்ளெக்னோவை, மேக்ஃப்ளெக்னோவே சரி, அதுக்கடுத்து தாமஸ் ஷாட்வெல்லையும் சரி, ரெண்டு பேருமே கேரக்டர் ஆஃப் டல்னஸ்னு சொல்கிறாரு. இப்போ பாரடைஸ் லாஸ்ட்டில் மில்டன் சொல்லியிருப்பார், அந்த பாம்பை வந்து சாத்தான் ஒரு கேரக்டருக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இதில் வந்து இவரை, அதாவது தாமஸ் ஷாட்வெல் வந்து கேரக்டர் ஆஃப் டல்னஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. உடனே என் பதவிக்கு அவன் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. அதுக்கடுத்து தாமஸ் ஷாட்வெல்லை அந்த பதவிக்கு வர வைக்கிறாரு, அதாவது இவர் இதுக்கு போகிறாரு, அந்த பதவியேற்பு விழாவுக்கு போகிறாரு. அங்கே போய் இவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாமஸ் ஷாட்வெல் அந்த பதவிக்கு அமர்த்துறாரு. இதுதான் அந்த கதை, மொத்த கதை இதுதான், இந்த போயமில் சொல்லப்பட்ட கதை இதுதான் கதை சுருக்கம். நான் உள்ள டீப்பாக இறங்கி ஒவ்வொரு லைனையும் நான் சொல்லவே இல்லை. இவருக்கும், அதாவது ஜான் ட்ரைடனுக்கும் தாமஸ் ஷாட்வெல்க்கும் உள்ள கருத்து வேறுபாடு தான் இந்த போயமுக்கு காரணமே. ஜான் ட்ரைடன் தாமஸ் ஷாட்வெல்லை வச்சு செய்ய எழுதப்பட்ட கதை தான் இந்த மேக்ஃப்ளெக்னோ. பொதுவாக சொல்லப்போனால் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அதில் ஒவ்வொரு லைனையும் தாமஸ் ஷாட்வெல் ஓட்டிருப்பார். இங்கே மேக்ஃப்ளெக்னோவும், அதாவது மேக்ஃப்ளெக்னோவும் அதுக்கடுத்து தாமஸ் ஷாட்வெல்லும் வேறு வேறு இல்லை, கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் தான். அதான் நான் ரெண்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் தான், அப்பா மகன் அது மாதிரி தான், ரெண்டு பேரும் ஒரே கேரக்டர் தான். இதில் கொஞ்சம் குளறுபடி பண்ணி மேக் பண்ணியிருக்காரு ஜான் ட்ரைடன், மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் தான், ரெண்டு பேருமே கேரக்டர் ஆஃப் டல்னஸ்க்கு தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க.
இவ்வளோ தான் அந்த கதை. வேற ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஜஸ்ட் எ கிரிட்டிக் மைண்டில் இருக்க அந்த வெளிப்பாடு தான் அதில் வெளியே வந்து விழுந்திருக்கு. ஜான் ட்ரைடன் வந்து கிரேட்டஸ்ட் கிரிட்டிக் நான் சொல்லியிருந்தேன், வேறு லெவலில் கிரிட்டிசைஸ் பண்ணுவார். இப்போது ப்ளூ சட்டை மாறன் எடுத்துக்கலாமா? இல்லை, அவர் வந்து நெகட்டிவ் கிரிட்டிக். ஆனால் அப்படி இல்லை ஜான் ட்ரைடன், அவர் நெகட்டிவ் கிரிட்டிக்கும் இல்லை. பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் சொல்லுவார், நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ்னு சொல்லுவார். நியாயத்தை பேசுவார். அவர் இவர் ஓட்டுறதுக்கு காரணம் வந்து இவர் அவ்வளோ பெரிய போயிட் இல்லை, அதாவது தாமஸ் ஷாட்வெல் வந்து அவ்வளோ பெரிய போயிட் இல்லை, பட் அவ்வளோ பெரிய போயிட் இல்லாமல் பென் ஜான்சனே ஓட்டினது எவ்வளோ பெரிய தப்பு. அதனால தான் ஜான் ட்ரைடன் கோவருது. அதுக்காக தான் மேக்ஃப்ளெக்னோ எழுதி தள்ளுறாரு அவரை, அதாவது தாமஸ் ஷாட்வெல் ஓட்டி தள்ளுறாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியட்டும், அதாவது மேக்ஃப்ளெக்னோ உங்களுக்கு கதை நிறைய பேர் தெரியட்டும். முக்கியமாக பிஏ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தான் அந்த கதை வரும். ஸோ இட்ஸ் மீ பாரதி, ஷைனிங் ஆஃப் யுவர் செஸ்.